அளவறிந்து செயல்பட வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படிதான் முறை இது. இல்லை என்றால் வாழ்க்கை வீணா போகும். அதனால தான் வந்து கேடுதான் இந்த அதிகாரமே. அப்போ அளவறிய வேண்டும். அவன் சொல்வான், அளவறிந்தார் நெஞ்சத்து, அந்த பாடல் இருக்கும், அளவறிந்தார் நெஞ்சத்து அரும்போல் இருக்கும், களவறிந்தார் நெஞ்சில் கரவுண்டுவான். வாழ்க்கையின் அளவு தெரிய வேண்டும். பசியின் அளவு, உணவின் அளவு, தூக்கத்தின் அளவு, பேச்சின் அளவு, செயலின் அளவு, இயல்பு, ஒரு உலகத்தினுடைய இயல்பு. இயல்பினான் இல்வாழ்க்கையை வாழ்வோன் என்பான் வள்ளுவன் சொல்வான். இயல்பினான் இல்வாழ்க்கையை வாழ்வோன் என்பான். உடலுக்கு தெரியாதவன் நீ என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த அளவு தெரிய வேண்டும். இயல்பை நான் இல்வாழ்க்கையை வாழ்வோன் என்பான். அந்த அறத்தின் இயல்பு இயன்ற காலம் என்ன? இது பனிகாலம், வெயில் காலம், காட்டறி காலம், மழைக்காலம். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன் உடம்பு அமைப்பு எப்படி இருக்குது? பனி காலத்தில் உடம்பு எப்படி இருக்கும்? வெயில் காலத்து உடம்பு எப்படி இருக்கும்? காட்டறி காட்டு காற்றுள்ள காலத்து எப்படி இருக்கும்? அப்போ இந்த உடம்பு அது இயல்பு, அந்த இயல்போடுவே செல்ல வேண்டும். நமக்கு உடம்பே தோணி அல்லது படகு கப்பல் அப்போ வாகனம், அது அந்த உடம்பை அந்த இயல்பு அறிந்து போகவே வேண்டும். சரி, மிகுதிய காமம் வந்தது, மனைவி துணை இருக்கிற காமத்தை திணிப்பதற்கு, அன்பு காட்ட பிள்ளைகள், பாசம் காட்ட தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, இந்த இயல்பு அறிந்து போக வேண்டும். அப்போ பெண்ணின் இயல்பு, ஆணின் இயல்பு, இரவின் இயல்பு, பகலின் இயல்பு, தன் இயல்பு, வருகின்ற முதுமையின் இயல்பு, இதெல்லாம் புரிந்து அதனுடைய செல்ல வேண்டும். இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்வான் என்பான். முயல்வாருள் எல்லாம் தலைனா, தவத்தை மேற்கொள்ள முயற்சி போவனுக்கு இவன் தலைவன்னா. தவத்தை மேற்கொண்ட முயற்சி, தவத்தை மேற்கொள்ள முயற்சி முயற்சிக்கிறான் அல்லவா, தவத்தை தேடி அழைகின்ற வந்த மக்களுக்கு அவை இவன் தலைவன் தலை. இந்த ரகசியத்தை அறிந்து வாழ்க்கையை அதோடைய போக்கிலேயே சென்று, முதுமை வருவதற்கு முன், ஈழ இருமல் வருவதற்கு முன், நோய் வருவதற்கு முன், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இதயத்தில் இருக்க வேண்டும். வெளியே தெரியக்கூடாது. தான் எதற்காக ஜென்மத்தை, எதற்காக இந்த தொடர்பு மேற்கொண்டிருக்கும் என்பது வெளியே தெரியக்கூடாது. வெளியே தெரிந்தால் பிரச்சனை வந்துவிடும், மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள். தான் சித்தி பெறும் வரையில், தன்னுடைய நிலை உயரும் வரையில் வெளியே தெரியாது வாழுகின்ற வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன். இல்லை என்றால் மக்கள் விளம்பரம், ஏயா விளம்பரம் பார்த்துறேன்னா, மக்களை கவர்ச்சின்னா, ஏன் மக்களை கவருன்னா, அவனுக்கு பொருளாதாரத்துக்கு நீ இந்த இந்த புகழும் இந்த பொருளும் இந்த புகழும் உனக்கு என்ன ஆகும்? கோடி ஆயிரக்கணக்கான மக்கள் புகழ்றான், எவனை வெல்ல முடியுமா? கூட்டு உன வந்து விடுவான் அல்லவா, உன்னை கொண்டுடுவான் அல்லவா, இந்த கூட்டம் உனக்கு தாங்குமா? ஆக மக்களை வெறுக்கவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது, விரும்பவும் கூடாது, இப்படி இருக்க வேண்டும். அது இயல்பு, அப்படி போக வேண்டும். உடம்பு தான் துணை என்று அறிய வேண்டும் அவன். அப்போ உடம்பை காப்பாற்றிக் கொள்ள ஒன்று உணவு தான் முக்கியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உணவும் யாரால் சமைக்கப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உணவு இயல்பு, உடை இயல்பு, இயற்கையின் இயல்பு, மனைவியின் இயல்பு, பிள்ளைகள் இயல்பு, வாழ்க்கையின் இயல்பு, தொழில், அத்தனையும் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.